வெறும் 13 கோடி மக்களை கொண்ட ஒரு தீவு நாடுதான் ஜப்பான். தமிழ்நாட்டையும் கர்நாடகத்தையும் சேர்த்தா எவ்வளவு நிலப்பரப்பு வருமோ அந்த நிலப்பரப்பு கொண்டது தான் ஜப்பான். 1868 மன்னராட்சி முடிஞ்சாலும் கூட இன்னைக்கும் பெயரளவுல மன்னராட்சி தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா முன்னாடி மாதிரி மன்னருக்கு அரசியல் அதிகாரம் கிடையாது. இங்க நேஷனல் டயட் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு. பிரதம மந்திரிக்கு அடுத்து இந்த குழுவுக்கு தான் அதிகாரம் அதிகம். முன்னேறிய நாடுகள்னு எதை வச்சு கணக்கிடுறாங்கன்னா, உயர்தரமான வாழ்வு முறை, அதிகபட்ச தனிநபர் வருமானம், குறைந்த அளவிலான லஞ்சம், அதிநவீன மக்கள் போக்குவரத்து சாதனங்கள், குறைந்த அளவிலான வீடு இல்லாத மக்கள், தரமான கல்வி, நவீன ராணுவம் மற்றும் பாதுகாப்பு அம்சத்தை வச்சுதான் முன்னேறிய நாடுகள் பட்டியல ஜப்பான் 20வது இடத்துல இருக்கு. ராணுவத்திலையும் விமானப்படையிலையும் 10வது இடத்துல இருக்கு. கடற்படையில கூட ஜப்பான் 4வது இடத்துல இருக்கு. இயற்கையோட வளங்கள் மிக குறைந்த அளவுல கிடைச்சாலும் எப்படி ஜப்பான் முன்னேறிய நாடா மாறுச்சு? ஜப்பான் இருந்து மற்ற நாடுகள் கற்க வேண்டிய பாடம் இதுதான். பெருமளவுல கல்விக்கு முக்கியத்துவம் தந்து சுகாதாரத்தையும் மேம்படுத்தினாலதான் ஜப்பான் இப்படி ஒரு முன்னேற்ற பாதையில முன்னேறி இருக்கு. ஜப்பான் இதுவரைக்கும் 140 சுனாமிகள் கண்டிருக்கு. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1500 பூமி அதிர்வுகளையும் சந்திச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2nd உலக போருக்கு தோல்விக்கு பிறகுதான் ஒரு தீர்க்கமான பார்வையோட உழைக்க ஆரம்பிச்சது ஜப்பான். வர்த்தகம் தான் நம்மளோட நாட்டை காப்பாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையில புது புது பொருட்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு முதல் முதல்ல தொலைக்காட்சி பெட்டியோட உருவத்துல இந்த வானொலிய கைக்கு அடக்கமான வடிவத்துல கொண்டு வந்ததும் ஜப்பான் தான். அங்கேயும் நம்ம நாடுகளை மாதிரி வேலை நிறுத்தங்கள் எல்லாம் நடைபெறதும் இருக்கு. ஆனா அது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு தடவை போக்குவரத்து துறையில வேலை நிறுத்தம் செய்த ஊழியர்கள் ஒரு வித்தியாசத்தை கையாண்டாங்க. அது எப்படின்னா, அவங்க எல்லா வேலையும் செஞ்சாங்க, ஆனா ஒரு சின்ன வேலையை மட்டும் செய்யல. அதுதான், பயணிகள்கிட்ட பணத்தை மட்டும் வசூல் பண்ணல. இதுவரைக்கும் 1000 மேற்பட்ட பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருந்தா கூட 2017 வந்த எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் படி ஜப்பான் தலைநகர் டோக்கியோ மிகவும் பாதுகாப்பான நகரம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துலதான் சிங்கப்பூர் இருக்கு. என்னதான் முன்னேறிய நாடா இருந்தா கூட ஒற்றை பெற்றோர் அதாவது சிங்கிள் மதர் அதிகமா உள்ள நாடும் ஜப்பான் தான். கடந்த 30 அமெரிக்கால விவாகரத்துகள் குறைஞ்சிருக்கு, ஆனா ஜப்பான்ல அதிகமா தான் ஆயிருக்கு. ஜப்பான் மொழி 3 எழுத்து முறைகளை கொண்டிருக்கு. அது என்னன்னா, ஹிரகன, கடகன மற்றும் கஞ்சி. வளர்ந்த நாடுகள்ல ஆங்கிலத்தை குறைவாக பேசுவதும் படிப்பதும் ஜப்பான் நாடு மட்டும்தான். ஏன்னா ஜப்பான்ல ஆங்கிலம் கட்டாயமே கிடையாது, தாய்மொழியில தான் கல்வி கற்கணும்னு அங்க ஒரு சட்டமே இருக்கு. வர்த்தகத்தை மட்டுமே பெருமளவுல நம்புற ஜப்பான் ஆங்கிலத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போனா இன்னும் அதிகமான உச்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.